வணக்கம் ரசிகர்களே, நம் நாடு ஒரு அழகிய கோலம். இந்த அழகிய கோலத்தில் பழையின மக்களான நாம் தான் அதோட வண்ணங்கள். இதையே நான் வார வாரம் சொல்லிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் நம் நிகழ்ச்சியோட முத்திரை சொற்கள். சரிங்க, வார வாரம் ஒரு புதிய வண்ணத்தை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில் இந்த வாரத்தின் வண்ணம் நம் பினாங்கு இந்திய முஸ்லிம்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். பினாங்கு இந்திய முஸ்லிம் என்று சொல்லும் போது அது ஜோஷ்டவுனில் வாழ்ந்து வரும் தமிழ் முஸ்லிம்கள் பற்றிதான் குறிப்பதாகும். தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் இங்கே வந்து குடியேறிய சரித்திரம், அவர்களின் சாதனைகள், கலை கலாச்சாரம் போன்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இவ்வார வண்ண வண்ண கோலம் நிகழ்ச்சியில். ஜோஷ்டவுனின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்த 19ஆம் நூற்றாண்டு பள்ளிவாசல். இந்த கப்பித்தான் கிள்ளிங் பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா பினாங் தமிழ் முஸ்லீம்களோட முக்கியத்துவத்தையும் பெருமையும் காட்டுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுலேருந்து ஜார்ஜ் டவுனுக்கு தென்னிந்திய வணிகர்கள் மற்றும் இந்திய அராப் சிப்பாய்களின் வருகை பெருகியதனால் தொழுகைக்கு ஒரு மசூதி அவசியமானது. இப்படி உருவானது தான் இந்த அழகிய நம் நாட்டின் முக்கிய மசூதிகளில் ஒன்றாக திகழ்ந்து வரும் இந்த பினாங் கப்பித்தான் கிள்ளிங் பள்ளிவாசல். கப்பித்தான் கிள்ளிங்கோட பள்ளிவாசல் சட்டம் எப்படின்னா 1801 கட்டப்பட்டது. அதோட இந்திய முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு ஒரு லீடர் காடன் மொஹிடீன்கிறவர் ஒரு லீடராக இருந்தார். அவர் என்ன ஒரு பெரிய ப்ரொமினியன் பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல ஒரு வெளுத்தியான ஒரு மனுஷன், ஒரு பணக்கார மனுஷன். அவர் வந்துக்கிட்டு நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரு அனுமதி வாங்கி இந்த லேண்டுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, பெருசாக்குறதுக்கு அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி இந்த லேண்டை வாங்கி அப்புறம் அவங்க வந்துக்கிட்டு ஊர்லேருந்து நிறையா ஒர்க்கர்ஸுகளை தெரிவித்து நல்ல ஆர்கிடெக்சரை தெரிவித்து இந்த மாதிரி இந்த பில்டிங்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டினது. ஆரம்ப காலத்தில் இந்த பள்ளிவாசலில் 18 ஏக்கர் நிலம் இருந்தது. காலப்போக்கில் பள்ளிவாசலை சுற்றி வீடுகளும் சாலைகளும் எழுந்ததால் இன்று 8 ஏக்கர் நிலமே மிஞ்சியுள்ளது. இந்த பள்ளிவாசல் தான் ஒரு ஒன்று கூடும் இடமாக இருந்தது. எல்லா தமிழ் முஸ்லீம்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு எந்த விதமான தொழில் பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாமே இந்த பள்ளிவாசல் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இங்கே தான் எல்லா டிஸ்கஷன் நடந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்புறம் காலப்போக்கில் வந்துக்கிட்டு நம்ம நிறைய சங்கங்கள் உருவாக இனி அவங்கவுங்களும் அந்த பள்ளிவாசலோட இந்த மாதிரி ஒரு கூடுற ஒரு இது முடிஞ்சு தொழுகை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பள்ளிவாசலில் தொழுகையை தவிர மற்ற என்னென்ன ஆக்டிவிட்டி செய்கிறீங்க? கிண்டர் கார்டன் செய்கிறோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டரை வச்சு செய்கிறோம். ஆமாம், குரான் ஓதுறதுக்கு மதரசா வச்சு செய்கிறோம். இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இந்த வட்டார பீப்புள்களுக்கு இது ஒரு தேவையாக இருப்பதுனால நாங்கள் அந்த சர்வீஸை அவங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.